இப்புதிய நாள் இளையோர் இறைவனின் அன்பு தூய்த்துணரும் இளையோர் ஜப மாநாடாக மலர்ந்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சியால் ஒன்றிணைத்துள்ளது. இந்நன்னாளை கொண்டாட கூடியிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். உயிர்களை கண்ணின் மணி போல் காத்திடும் இறையே உமக்கு முதல் வணக்கம். சென்னை சலேசிய மாநில தலைவி அருச்சௌதரி தேவதாஸ் மார்க்ரேட் அவர்கள் இளையோர் ஜப மாநாட்டினை துவங்கி வைப்பார். அமைதியின் அடையாளமாய் புறாக்களை பறக்கவிடும் பொழுது இன்று உலக அமைதிக்காக ஜெபிக்க நாம் அனைவருமே உங்களை அழைக்கின்றோம். I declare Youth Prayer Convention 2024 open. May peace reign in our hearts, in our families, in our communities, and in the world. But yes, youth, clap hands and cheer up with the Bing Chong. Are you happy with this? Let's be connected with each other and pray in prayer today. And we promise to pray for the needs of our province and needs of each one of you. Let us have a smile face today for you. Thank you. Sister, connections on the ground are there. Mobile charge for you, laptop charge for you, and gas is charged for you. Let's connect it with God, with nature, and with one another to smile today. Thank you and have a pleasant day and have a day. நம்முடைய விசுவாசம் வாழப்பட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் தள்ளாடும் பொழுது விசுவாசமின்றி நாம் வேதனைப்படும் பொழுது இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளில் நமக்கு குழப்பம் ஏற்படும் பொழுது நாம் நல்லது செய்யலாமா நல்லது செய்யக்கூடாதா உதவி செய்யலாமா உதவி செய்யக்கூடாதா ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு போராளியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று ஒரு குழப்பம் நிறைவேற்றும் பொழுது வல்லமையை இதன் விளைவாக நாமும் கடவுளோடு கொண்டுள்ள உறவு கடவுள் நமக்கு கொண்டுள்ள அந்த அன்பையும் அனுபவிக்க நம்மால் இயலும். ஜபம் இளைஞர்களாகிய உங்கள் வாழ்க்கையில் சில சமயங்களில் சிறப்பமாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு நல்லா ஜபிக்க இஷ்டமா இருக்கும் நிஜமாகவே வெரி பக்கத்தில் சில சமயம் நார்மலாக மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில தருணங்களில் நமக்கு ஜபிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஜபிக்கும் போது மட்டும்தான் போகிறோம் ஜபிக்கும் போது மட்டும்தான் யாராவது டிஸ்டர்ப் பண்ணும் ஜபிக்கும் போது மட்டும்தான் வேலையை பார்ப்போம் ஜபிக்கும் போது மட்டும்தான் பலவிதமான சூழல் இந்த மாதிரி ஒரு சோதனை உட்பட உண்டு. சில சில ஜபிப்பதற்கு கூட கடினமாக இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. ஆனால் உண்மையாக நாம் இடைவிடாமல் ஜபிக்கும் பொழுது இது நம்ம சோதனைகளிலிருந்து நம்மை விடுவதற்கு விடுபடுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். கடவுள் உங்கள் உறவை வளர்ப்பதற்கும் ஆழப்படுத்துவதற்கும் பிறருக்கு நன்கு கொண்டு அமைதியுடன் ஒற்றுமையுடன் வாழ இந்த ஒரு ஜபம் உங்களுக்கு ஒரு முக்கிய கருவியாக உதவியாக இருக்கும். ஓகே, அதனால் ஜபத்தில் இறை வார்த்தைகளை பயன்படுத்தி அற்றாட காலின் கவலைகளை பயங்களை கணிசமாக மாற்றி எல்லா வேலைகளிலும் ஜபமே ஜெயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜபமே ஜெயம் என்பதை உணர்ந்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள இந்த உறவு வல்ல
பிள்ளைகளாக வாழ்கிறோம். இளம்பெண்களே, அன்றாடம் உங்களுக்காக ஒரு சிறு நேரம் ஜபத்திற்காக ஒதுக்கி வைக்கிறது. நாம் நம்ம பள்ளிகளை ஜபிக்கிறோம், எத்தனை வீடுகளை நாம் ஜபிக்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஜபத்திற்காக ஒரு சிறு நேரம் நாம் ஒதுக்கி விடுவது நல்லது. எந்த நேரத்தில் நீங்கள் ஜபிக்கிறீங்க? காலையிலா மாலையிலா சமுதாயத்தில் நம்ம என்ன மாதிரி வாழணும் என்ற ஒரு வாழும் கலையை வந்து இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து தொடர்ந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான், சரிங்களா? அப்போ இங்கே இந்த சமூக சார்ந்து இருக்கின்ற ஒரு நீதி, அதை பற்றிய ஒரு மிக சிறந்த ஒரு உரையாடல் தான். நம்ம ஒரு ஜஸ்ட் டிஸ்கஷன் அமாங்கஸ். There's nothing I'm going to tell you anything is new. But in the past experience, what I learned from the society and also from my knowledge, just I'm going to share with you. Okay? ஒரு சாமி சிலை விற்கிறவங்க வித்துட்டு இருப்பார். இப்போ ஒருத்தர் போய் கேட்பார், ஐயா இந்த சாமி சிலை என்ன, எவ்வளோ விலைன்னு கேட்குறாரு. ஒரு சாமியாக கேட்குறாரு, அந்த கிருஷ்ண சிலை என்ன, முருகன் சிலை, ஜீசஸ் சிலை, அந்த மாதிரி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், அந்த நம்ம கிறிஸ்டின் இருந்தாலும் நம்ம கிறிஸ்டினாகவே பேசுவோம், ஜீசஸ் சிலை என்ன, எவ்வளோ விலைன்னா 500 ரூபான்றாரு. கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு நண்பர் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லைங்க இது கரெக்டான ரேட்டு தான் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த காசை வாங்க அவர் வராரு. சிலையை கொடுத்துட்டு அவர் காசை வாங்க வரும்போது பார்த்தோன்னா அவர் நொண்டி வரார். அவர் பார்த்துட்டு வாங்குறவருக்கு வந்து அவர் மேலே பரிதாபம் ஏற்படுது. உடனே என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் சேஞ்சு தரவானா, அந்த காசை நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஒருபொழுதும் கடவுளை ஊனமாக படைத்ததில்லை. நாங்கள் ஒருபோதும் கடவுளை, நீங்கள் எந்த சிலை செய்கிறவனாவது ஊனமான இருக்கிற சிலையை உங்கள்கிட்ட கொடுப்பானா, நீ வாங்குவியா? நான் ஒருபோதும் சிலையை, கடவுள் சிலையை ஊனமாக படைப்பதில்லை. இதுதான் சமூக நீதி. இந்த கடவுளுக்கும் இங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் சமூக நீதி. ₹1 காயினானது இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சமமான ஒரு மதிப்பீடு தான். ₹1 எங்கே போனால் ஒரே ₹1 தானே, அதுக்குன்ன மதிப்பு மாறல, மாறுதுங்களா? ஆனால் மனுஷன் அப்படி இருக்கானா? ₹1க்குள்ள மதிப்பு இந்த மனிதனுக்கு இருக்குதா? எல்லாம் சமமாக நடத்துறானா? ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ, ஓகே ஓகே சார். To start to make you happy, young sisters inga nikkranga parunga ella marud sagodrigal or action song ellar elndrenne avanga action seyrathu senji neengalum kooda sendu paadanum alagalaga alagalaga idu ellam unakalaga alagalaga alagalaga idu ellam unakalaga cellphone la mani kanaka pesuriye இயேசுவோட பேசணும் நான் தூங்குறியே, செல்போன மணி கணக்கா பேசுறியே, இயேசுவோட பேசணும் நான் தூங்குறியே, கண்ணிருந்தும் காணாம காதிருந்தும் கேளாம, கண்ணிருந்தும் காணாம காதிருந்தும் கேளாம, ஆயமணி ஓசு கேட்டு சுத்துறியே, ஊர் சுத்துறியே,
அழகழகா அழகழகா இது எல்லாம் உனக்கழகா, அழகழகா அழகழகா இது எல்லாம் உனக்கழகா. கூட இயேசு உண்டு, நாங்க எதற்கு பயப்படணும், எங்க கூட இயேசு உண்டு, நாங்க எதற்கு துக்கப்படணும். பூமி குலுங்கட்டும் ஆகாய வீழட்டும், நாங்க எதுக்கு பயந்து ஓடணும். பூமி குலுங்கட்டும் ஆகாய வீழட்டும், நாங்க எதுக்கு பயந்து ஓடணும். சந்தோஷமான இளம் பெண்ணாக இருப்பதற்கு எட்டு வழிகள் சொல்ல போகிறேன். ஓகே, முதல்ல முதல் வழிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுனாக்கா, இந்த இறை வார்த்தை இருக்கு பாருங்க, சபை உரையாளர் 12:1 என்ன சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து வாசி. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. யார் எல்லாம் இங்கே இளமை பருவத்தில் இருக்கீங்க? ஹலோ, எல்லாருமே வா. ஓகே, தேங்க்யூ. நான் கூட இளமை பருவம் தான். இளமை பருவத்தில் நினை. அப்படின்னா நான் இளமை பருவம்னா அவங்களாம் சிரிக்கிறாங்க பாருங்க சிஸ்டர், இது நியாயமா? ஓகே சரி. அப்படின்னா எல்லா நேரத்திலும் இளமையாக இருக்கணும், எல்லா நேரத்திலும் கடவுளை நினைக்கணும்னு அர்த்தம். மிக முக்கியமாக இளம் பெண்கள் ஆகிய நீங்கள் இளமை பருவத்திலே, இந்த பருவத்திலே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காத, இந்த பருவத்திலே இறைவனை நினைக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான இளம் பெண்ணாக இருப்பதற்கான முதல் வழி பர்பஸ், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் இருக்கணும். ஏன் நோக்கம் இருக்கணும்? நம்மை படைத்தவர் யாரு? கடவுள். அவர் நமக்கென்று ஒரு நோக்கம் வச்சிருக்கார். சும்மா படைக்கல, சும்மா வெறும் களிமண்ணா எடுத்து படைக்கல, களிமண்லேருந்து அழகிய உருவம் படைச்சாரு அப்படின்னு நம்ம தொடக்க நூலில் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நோக்கத்துக்காக கடவுள் படைச்சிருக்காரு. அப்போது அவரே நம்மளை ஒரு நோக்கத்துக்காக படைக்கும்போது, ஒரு குறிக்கோளுக்காக படைக்கும்போது, ஒரு பர்பஸ்க்காக படைக்கும் பொழுது, எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா, என்னுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, எதற்காக நான் வாழறேன், Why do I live? What on earth am I here for? எதற்காக கடவுள் என்னை இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு? என்னைக்காச்சும் யோசித்துருக்குறோமா, நான் எதுக்காக வளரேன், கடவுள் எனக்கு எதுக்காக என்னை படைச்சிருக்காரு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல கடவுள் என்னை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளணும். எரேமியா 21:29-11 வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் அன்றோ. எனக்கு தெரியும் அன்றோ. கடவுளுக்கு தெரியும் எதற்காக, எந்த திட்டத்திற்காக நம்மை படைத்திருக்கிறார் என்று. தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே நான் அறிந்தேன். அப்போ நம்ம அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கடவுள் நமக்குன்னு ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். பிறந்த பிறகும் அதுக்காக நம்மளுக்கு திட்டம் அவர் வச்சுட்டே இருக்காரு. அதனால் அவர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கும். அவர் நமக்கென்று வகுத்தின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, when we do God's will, God's plan in our life, we'll be the happiest person. நம்ம நினச்சத நம்ம கனவை நிறைவேற்றணும் அப்படின்றத விட, கடவுள் எனக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தை நான் நிறைவேற்றும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கடைசியாக ரோமையர் 8:28-29. கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மை அன்பு செய்யும் கடவுள் நமக்கு எது நல்லது என்று தெரிந்து நமக்காக திட்டம் வகுத்திருக்கிறார். ஓகே, அதை நான் சொன்னது போல கடவுள் நமக்கென்று வகுத்திருக்கின்ற திட்டத்தை அன்போடும் பாசத்தோடும் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். Shall we go to the next step? இரண்டாவது, எட்டு வழியில் இரண்டாவது வழிக்கு போகிறோம். இரண்டாவது வழி பாருங்கள் என்னது,
ரொம்ப பிடிச்சமானது இல்லையா? வி ஆல் லைக் டு பி இன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அதர்ஸ். எப்படிப்பட்ட நட்புறு வச்சுருக்கணும்? ஏதோ சும்மா ஃப்ரெண்டு, சும்மா டைம் பாஸுக்காக ஃப்ரெண்டு வச்சுருக்கிறது இல்லை. எதற்காக நாம் நட்புறவில், ஒருவர் ஒருவருடைய உள்ள நட்புறவில் வளர வேண்டும் என்று நம்முடைய திருநூலே சொல்லுது, நம்ம பைபிளே சொல்லுது. என்ன இறை வார்த்தை? எபிரேயர் 10:25. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை, நாம் அவ்வாறு செயலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? ஊக்கமூட்டுவோமாக. என்னடி கேவலமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது ஊக்கமூட்டுவதா? இப்போ ஃப்ரெண்டுனா என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். ஓகே, ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஃபெயிலியர் தான் வரும், ஒரு சில நேரத்தில் ஃபெயிலாக இருக்கும், ஆனாலும் ஏய் கவலைப்படாத, நம்ம முன்னேறிடலாம், நம்ம நல்லா படிச்சிடலாம், நம்ம திருந்திக்கலாம் அப்படின்னு ஒருவருக்கொருவர் உண்மையான நட்புறவில், ஒருவருக்கொருவர் வளர்ச்சி அடையக்கூடிய நட்புறவில், ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தக்கூடிய நட்புறவில் நாம் வளர்வோம். இரண்டாவது வழி என்னம்மா? ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப். வெரி குட், எல்லோரும் இங்கிலீஷ் சூப்பராக சொல்கிறீங்க, எல்லோரும் ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வழி ஞாபகம் இருக்கா? பர்பஸ். ரெண்டாவது? ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, வில் கோ டு த தேர்டு சாலை, தேர்டு வழி. என்னது? கல்டிவேட் கேரக்டர். அப்படின்னா நல்ல நடத்தையில் நாம் வளர வேண்டும், நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் வந்து இப்போது நம்ம உலகத்தில் நிறைய டெம்டேஷன்ஸ் வருது இல்லையா, நிறைய சோதனைகள். பண்பில் வளராத இருப்பதுக்கு எவ்வளோலாம் தடை வர முடியுமோ அவ்வளோ தடைகளும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு நாம் நல்ல நடத்தையில், நல்ல பண்புகளில் வளர வேண்டும். திருப்பாடல் 24:4 என்னன்னு சொல், நல்ல நடத்தினேன்னு சொல்கிறாங்க. கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய. மாசற்ற மனம் உடையதான் நல்ல நடத்தை. கரைபடாத கைகள் அப்படின்னா நம்முடைய கைகளால் எந்த தீங்கும் செய்யாமல், எந்த திருட்டு வேலையும் செய்யாமல் கரைப்படாத கையாக இருக்கணும். மாசற்ற உள்ளம், நம்முடைய உள்ளம் எண்ணம் எல்லாமே நல்லதாக இருக்கணும், அதுதான் நல்ல நடத்தை. இப்போ நல்ல நடத்தில் எப்படி வளருவது? 1 Timothy 4:12. நீ இளைஞனா இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. எதெல்லாம் உண்மை முன்மாதிரியா இருக்கணும்? பேச்சு, நடத்தை. நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கிறது? கீழ்த்தரமா பேசக்கூடாது, கீழ்த்தரமா யோசிக்கக்கூடாது, நடந்துக்கூடாது. மேன்மையானதாக நாம் ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல நடத்தை உள்ளவர்களாக, மேன்மையானவர்களாக நடக்க வேண்டும்.